நண்பர்களுக்கு வணக்கம். நான் டி எப்பசோடன். திமுகவுக்கு எதிராக களத்துல இறங்கும் காங்கிரஸ் என்னப்பா இது? திமுக கூட்டணியில இருந்து கொண்டே திமுக எதிராக காங்கிரஸ் களத்துல இறங்குதா? ஆமாங்க, நேத்து சிதம்பரத்துல வந்து காந்தி சிலைக்கு அருகாமையில சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கே.எஸ். அழகிரி அவர்கள். அந்த போராட்டத்துல பாஜக அரசாங்கத்தை கண்டித்து முழக்கத்தை ஏற்படுத்திவிட்டு பிறகு செய்தியாளர்களை சந்திக்கின்றார். அப்படி செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் தருகின்ற பேட்டியின் மூலமாக நமக்கு தெரிகிறது, அவரு திமுகவுக்கு எதிராகத்தான் களத்தில் இறங்குகின்றார் என்பதை மட்டும் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எப்படின்னு கேட்கறீங்களா? அண்ணாமலையை விமர்சிப்பதாக நினைத்துக் கொண்டு திமுகவுக்கு எதிராக காய் நகரத்திலே செய்திருக்கின்றார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஊசி பட்டாசு போன்றவராம். ஒரு வெடியை தூக்கி கொளுத்தி போடுவாராம், ஆனால் அந்த வெடி வெடிக்குதா இல்லையா என்பதை மட்டும் பார்க்கவே மாட்டாராம். அவர் பாட்டுக்குன்னு கொளுத்தி போட்டு போய்கிட்டே இருப்பாராம். ஊசி பட்டாசா? ஆமாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகின்றார். அந்த குற்றச்சாட்டை சொல்லிவிட்ட பிறகு அதற்கான ஆதாரத்தை எங்கேயாவது வெளியிட்டு இருக்கின்றாரா? இல்லைங்க, அந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் எங்கேயாவது முயற்சியாவது எடுத்திருக்கின்றாரா? இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு அதோட கடந்து போய் விடுகின்றாரே அன்றி தொடர்ச்சியாக அதை பற்றி பேசவும் மறுக்கின்றார் அப்படிங்கிறார். இதுல இருந்து என்ன சொல்றாரு? யோ, திமுக மீது நீ பாட்டு புகார் சொல்லிட்டு போயிட்டிய, நீ இப்போ அந்த புகாரை நிரூபிக்கணுமா இல்லையா? இதுல இருந்து அவர் என்ன ஆசைப்படுறாரு? நம்முடைய கே.எஸ். அழகிரி அவர்கள் திமுக இருக்கிறவங்கள உள்ள தள்ளணும். ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு அப்படியே போனா என்ன அர்த்தம்? அதுக்கான ஆதாரத்தை வெளியிடணுமா இல்லையா? அந்த ஆதாரத்தை வெளியிட்டு செயல்பாட்டில் இறங்கணுமா இல்லையா? செயல்பாட்டில் இறங்கி நிரூபிக்கணுமா இல்லையா? நிரூபித்து தொடர்ச்சியாக அதை பற்றி பேசணுமா இல்லையா? எதையுமே செய்ய மாட்டேங்கிறா. ஸோ 19 பேசிட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கிறது. அப்போ திமுக மீது என்ன வெறி நம்ம கே.எஸ். அழகிரி அவர்களுக்கு? அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றாரு. அவருக்கு என்ன ஆதாரம் கிடைக்கிறதோ அந்த ஆதாரத்தை வைத்து திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கின்றார். நாங்கள் இந்த மாதிரி தப்பு செய்யலை என்பதை திமுக தான் சொல்லணும். அப்படி திமுக சொல்லாத பொழுது அண்ணாமலை அவர்கள் ஒட்டுமொத்த ஆதாரத்தையும் கொண்டு போய் சென்னை காவல்துறை ஆணையர் இடத்துல ஏற்கனவே தந்திருக்கின்றாரு, ஆளுநர் இடத்துல ஏற்கனவே தந்திருக்கின்றாரு. அதையெல்லாம் வைத்து ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று நினைக்கிறாங்க. கடந்த காலங்களில் அதிமுக மீது பயங்கரமான ஊழல் புகாரை வந்து திமுக தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டே இருந்தது. நீதிமன்றத்துக்கு போச்சு, காவல் நிலையத்துக்கு போச்சு, ஆளுநர்கிட்டையும் போனாங்க. இப்படி பலதரப்பட்ட இடங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மீது ஊழல் புகார நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு கொண்டு சென்றார். அண்ணாமலையும் அதே மாதிரிதான், எங்கெல்லாம் புகார் அளிக்க முடியுமோ அங்கெல்லாம் புகார் அளிச்சிட்டாரு. ஆதாரம் கூட ஆதாரம் கூடுன்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு ஆர்வம் பாருங்க. யோ அண்ணாமலா, நாயா நீ குற்றச்சாட்டு வச்சுட்டு அப்படியே போயிடுற, ரெண்டாவது பேசவே மாட்டீங்கப்பா. நீ திமுக மீது குற்றச்சாட்டு வைத்து அதை நிரூபிப்பேன்னு நான் பாக்குறேன், திமுக சோழிய முடிப்பேன்னு நான் பாக்குறேன், ஆனா நீ பாட்டுன்னு ஊசி பட்டாசு மாதிரி கொளுத்தி போட்டு போயிட்டே இருக்கிறிய அப்படின்னு ஏதோ உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுற மாதிரி தெரிகிறது. இதை வைத்து தான் சொன்னேன், அரசியல் களத்துல திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் இறங்குகிறதோ என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில. ஒரு கூட்டணி கட்சியா இருந்தா எப்படி பேசணும்? ஏமா அண்ணாமலை, நீ திமுக மீது வைக்கின்ற புகார் அத்தனையும் பொய், சும்மானா உன்னை நீ விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படியாப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிற. பாஜக என்னதான் குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டு வச்சாலும் தமிழகத்தில் கால் ஒன்றுவே முடியாது அப்படின்னு கூட்டணிக்கு ஆதரவாக பேசுவாரா? வைத்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமே கிடையாது, பொய் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதை விட்டுட்டு எதுக்கு அண்ணாமலைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கோ? நீ நிரூபிச்சுதான் ஆக வேண்டும் என்று அழுத்தம் தர மாதிரி இல்ல? அதை வைத்து தான் சொன்னேன், திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் இறங்குகின்றதோ என்று. அதை தாண்டி சோனியா காந்தி அவர்களை வந்து அமலாக்கத்துறையானது தொடர்ச்சியாக 3 விசாரணைக்கு அழைத்தது இல்லையா? அப்படி அழைத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக ரீதியிலும் சரி, தார்மீக ரீதியிலும் சரி, சட்ட ரீதியாகவும் சரி, சரியானது கிடையாதாமே. எப்படி பார்த்தாலும் இது சரி கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகளையும் குறிப்பா சோனியா காந்தி அவர்களை அலைக்கழிப்பது போன்றதா இருக்கிறது. அதற்காக தான் அழைத்திருக்காங்க அப்படின்னு கே.எஸ். அழகிரி சொல்லி போட்டு அங்கிருந்து ஆளுநர் விஷயத்துக்கு தாவுகின்றார். ஏன்பா, ஆளுநர் என்கின்றவர் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தை கண்காணிக்கணும். அரசாங்கத்தில் ஏதாவது தவறு இருந்தால் வச்சுக்கோங்களேன், அந்த தவறுக்கு முதலமைச்சர் அவர்களை அழைத்து இதெல்லாம் தப்பு பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் சரி பண்ணிக்கணும், பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கிட்ட ஆலோசனை வழங்கலாம். ஆனால் அரசாங்கத்தில் தவறு இருக்கின்ற போது அந்த தவறை முதலமைச்சர்கிட்ட தான் சுட்டி காட்டணுமே கண்டு வேற யாருக்கிட்டையும் சுட்டி காட்டக்கூடாது
ஆனால் நம்ம ஆளுநர் என்ன பண்றாரு, அவர் வேலையெல்லாம் விட்டுறாரு, பல்கலைக்கழகங்கள்லாம் போறாரு, கண்டபடி பேசுறாரு, திராவிடத்தை பற்றி பேசுறாரு, சனாதன தர்மத்தை பற்றி பேசுறாரு. இந்த வேலையெல்லாம் அவருக்கு யார் கொடுத்தது? இதிலிருந்து கே.எஸ். அழகிரி என்ன சொல்றாரு? ஆளுநராக ஒருத்தர் வந்துட்டார்னா கே.எஸ். அழகிரி அவர்கள் என்ன சொல்றாரோ அதை பற்றி தான் பேசணுமா? இல்ல எதிர்கட்சிகள் என்ன சொல்லுதோ, அதாவது பாஜகவுக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகள், ஆளுநருக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகள் எதிர்கட்சி என்று சொன்ன அந்த கட்சிகள் வந்து என்ன நினைக்கிறதோ, அவருடைய கொள்கைகள் என்னவாக இருக்கிறதோ அதை பற்றி தான் பேசணுமா? அதை தாண்டி ஆளுநருக்கு என்று ஒரு தனி கருத்து இருக்க கூடாதா? 24 மணி நேரமும் ஒரு ஆளுநர் ஆளுநராகவே இருக்கணுமா? ஒரு தனி மனிதனாக, ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு இந்திய குடிமகனாக அவருக்கு கருத்து சொல்வதற்கு உரிமை கிடையாதா? கே.எஸ். அழகிரி அவர்கள் சொல்றாரு இதைத்தான் பத்தி பேசணும் அப்படின்னுட்டு. அதை தாண்டி நம்ம ஆளுநர் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் போய் கலந்துக்கிறாராம். அந்த விழா பற்றியான விவரங்கள் தமிழக அரசாங்கத்துக்கே தெரிய மாட்டேங்கிறதாம். இந்த பல்கலைக்கழக விழாவை வைத்து ஆளுநரும் திமுகவும் மோதிக்கொள்கின்றார்களாம். இது ஆளுநருக்கு வந்து வேலையா? எதுக்கு வேண்டாத வேலையெல்லாம் செய்கிறாரு அப்படின்னு ஆளுநர் அவர்களை கண்டிக்கின்றார். அதை தாண்டி மோடி அவர்கள் வந்து ஜிஎஸ்டியை போட்டாராம். இந்த ஜிஎஸ்டி மூலமாக ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுறாங்களாம். அரிசி, பருப்பு, எண்ணெய், கோதுமை இப்படி அத்தியாவசிய பொருட்கள் மீதெல்லாம் ஜிஎஸ்டி போட்டாராம். இப்படி ஜிஎஸ்டி போட்டா விலை ஏறாது அப்படின்ற கேள்வியை வந்து நம்முடைய கே.எஸ். அழகிரி அவர்கள் கேட்கின்றார். இந்த ஜிஎஸ்டி பற்றி பரிசீலனை செய்வதற்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற நிதியமைச்சர்களை தான் போட்டாங்க. இப்படி ஜிஎஸ்டியில் என்ன மாற்றம் கொண்டு வரலாம் என்று சொல்லி ஒரு குழுவை அமைத்தார்கள் தெரியுமா? அந்த குழுவினுடைய தலைவர் கர்நாடகா முதலமைச்சர். ஆனால் அந்த குழுவில் இருக்கின்ற அங்கத்தினர் யாரா தெரியுமா? ராஜஸ்தானுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், டெல்லியினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், மேற்கு வங்காளத்தினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், கோவாவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஆந்திராவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர், தெலுங்கானாவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்படி எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற ஃபைனான்ஸ் மினிஸ்டர்களும் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் இருக்கின்றார். சோ பாஜக ஆளுகின்ற மாநிலம் என்று பார்க்கின்ற போது ரெண்டு மாநில பைனான்ஸ் மினிஸ்டர்கள் தான் இருக்காங்க. மற்றவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற பைனான்ஸ் மினிஸ்டர்கள் தான். ஜிஎஸ்டி எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் போடலாம், இல்ல எந்தெந்த பொருள்களுக்கெல்லாம் வந்து குறைக்கலாம் என்பதை பற்றி கருத்தியல் ரீதியாக ஒரு முடிவெடுத்து அதை வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட தெரிவிப்பாங்க. அது இந்தியா முழுவதும் இருக்கின்ற பைனான்ஸ் மினிஸ்டர்களை கூப்பிட்டு ஜிஎஸ்டி கூட்டத்தில் அலசி ஆராய்வாங்க. பெரும்பான்மை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துவாங்க. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் செய்யப்பட்ட உலர் பழங்கள், கொட்டைகள், அதுக்கப்புறம் கோதுமை மாவு, அரிசி மாவு, அரிசி பேக்கெட் செய்யப்பட்ட கோதுமைக்கெல்லாம் ஜிஎஸ்டி 5% உயர்த்தினாங்க. இந்த உயர்த்தப்பட்ட விஷயத்தை முதல் முதலாக உயர்த்தலாம் என்று பரிந்துரை செய்ததே வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. இப்படி ஜிஎஸ்டி உயர்வுக்கு, குறிப்பா அரிசியினுடைய விலை உயர்வுக்கு காங்கிரஸ் கட்சியே காரணமா இருந்துட்டு இப்படி பொதுவெளியில வந்து விமர்சனம் பண்ணலாமா கே.எஸ். அழகிரி அவர்களே என்ற கேள்விதான் நமக்குள்ள எழுகிறது. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா முதல் முதலாக அரிசி விலையை குறைத்தாராம். அதற்கு பிறகு இலவசமாக வந்து பாத்தீங்கன்னா அரிசி கொடுத்தார்களாம். இப்படி இருக்கின்ற நிலையில அரிசியுடைய ரேட்டை உயர்த்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறுகின்றார் நம்முடைய கே.எஸ். அழகிரி அவர்கள். அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் பார்லிமெண்ட்டுக்கு போகின்றார். காங்கிரஸ் எம்பிக்கள் 4 வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் முழுவதும். திமுகவிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு 9 பேரோ 10 பேரோ வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கின்றார். இதுக்கு கே.எஸ். அழகிரி அவர்கள் சொல்றாரு பார்லிமெண்ட்ல பொறுத்த வரைக்கும் 534 எம்பிக்கள் இருக்கின்றார்கள். இந்த 534 எம்பிக்கள் மத்தியில் இந்த 10 கோஷமிடுவது தானா ஒட்டுமொத்த அவையும் முடங்கி போய் விடுகிறது. இன்னாமா காழ்ப்புணர்ச்சி காரணமாக பார்லிமெண்ட்டை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க பாரியா அப்படின்னு வந்து நம்முடைய கே.எஸ். அழகிரி அவர்கள் சொன்னதும் இல்லாம இந்த எம்பிகளுடைய கருத்தை எங்க போய் பேசுறது? பார்லிமெண்ட்ல பேசாம ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா இந்த அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரியுது கிடையாது. அதனால எம்பிக்கள் தங்களுடைய கருத்தையும் மக்களுடைய எதிர்பார்ப்பையும் அவங்க தொகுதியில் இருக்கின்ற பிரச்சனையும் பார்லிமெண்ட் தான் பேச முடியும். ஆனா பார்லிமெண்ட்ல பேசக்கூடாது என்று சொல்லி சஸ்பெண்ட் பண்றாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்கின்றார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஊசி பட்டாசு என்று சொல்லி போட்டு அவர் திமுக மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்ன என்று சொல்லி பாஜக காரங்க எதிர்பார்க்கிற மாதிரி எதிர்பார்த்து விட்டு திடீர்னு பார்லிமெண்ட்ல வந்து எதிர்கட்சிக்காரங்க பேச விடாம அளவுக்கு குரல் வழியை நசுக்கிறாங்க என்று சொன்னா என்ன நியாயம் சொல்லுங்க? அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஊசி பட்டாசு கிடையாது, அவர் யானவடி. அத தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைமை வந்து பாத்தீங்கன்னா
அண்ணாமலை என்ற ஒரு யானை பட்டாசை வந்து குறைத்து மதிப்பிடுகின்றார்கள். ஒரு அணுகுண்டா கூட இருக்கலாம் வருங்காலத்தில். அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அதனால பார்லிமெண்ட்ல கருத்துரிமையெல்லாம் இருக்குது. கடந்த காலங்களுடன் ஒப்பிட்டு பாருங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எத்தனை முறை வந்து மோடி போன்றவர்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் முதலமைச்சராக இருந்தவர் இப்படி ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை பார்லிமெண்ட்ல எந்த அளவுக்கு அவதூறா பேசினீங்க, அசிங்கசிமா பேசினீங்க, பார்லிமெண்ட்டுக்கு தொடர்பு இல்லாத கருத்துக்கள்லாம் பேசினீங்க, ஏன் ஏன் பேசுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எத்தனை முறை பாஜக எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்போதெல்லாம் தெரியாதா? ஒரு உதாரணம் சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுட்டுமா? நம்ம நாராயணசாமி அவர் மத்திய இணையமைச்சராக இருந்தார் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். அந்த தருணத்தில் வந்து பாண்டிச்சேரியில் ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரு, அடிக்கடி ஆட்சியில் வந்து ஆளுநர்கள் குறுக்கிடுறாங்க அப்படின்னு வந்து சொன்னார் ரங்கசாமி அவர்கள். அதுக்கு மத்திய இணையமைச்சராக இருந்த நாராயணசாமி சொன்னாரு, ஏம்பா யூனியன் பிரதேசங்கள் ரெண்டு வகையா இருக்கு, பாண்டிச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்கள் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதனாலே வந்து இந்திய அரசியலமைப்பை தாண்டி உனக்கு அதிகாரம் கொடுக்கணுமா என்ன அப்படின்னு ரங்கசாமியை கேள்வி கேட்டார். பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியில் முதலமைச்சர் ஆனாரு, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆளுநராக போனார், பழைய ரங்கசாமி குற்றச்சாட்டு வைத்தார், அதே போன்ற குற்றச்சாட்டை நாராயணசாமி வைக்கின்றார். என்னையாது கடந்த காலத்தில் நம்ம என்ன பேசணும், எப்படி நடந்து கொண்டோம் அமைச்சராக இருக்கின்ற பொழுது, இப்போ நாம முதலமைச்சர் வந்த பிறகு அதே குற்றச்சாட்டு அதே ஆளுநர் மீது வைக்கிறோமே, இதெல்லாம் லாஜிக்கா? பழைய வீடியோ எடுத்து போட்டு நம்மளை காலி துப்ப மாட்டாங்களா அப்படின்ற எண்ணமெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி தான் பார்லிமெண்ட்ல இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருப்பது காங்கிரஸ் கட்சி காலத்துல கருத்துரிமை என்ற போர்ல எல்லோரையும் எல்லா விஷயத்தையும் அனுமதித்த மாதிரி யாரையும் சஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இன்னைக்கு கே.எஸ். அழகிரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பொது தளத்துல கருத்து தெரிவிப்பது, இப்பதான் தூங்கி எழுந்து ஒன்று ரெண்டு போராட்டம் பண்றோம் அதையும் முடக்கிறாங்களே என்ற ஒரு ஆதங்கம். அதுவும் இவங்க பொது வழியில வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தியது மின்கட்டண உயர்வை கண்டித்து கிடையாது. இல்லப்பா, மோடி அவர்கள் டீசல் பெட்ரோல் விலையே உயர்த்திட்டார், சமையல் எரிவாயு விலையே உயர்த்திட்டார், அதுக்கு கூட இவங்க போராட்டம் பண்ணல. இல்ல வீட்டு வரி உயர்த்திட்டாங்க, பால் பொருட்கள் விலையை உயர்த்திட்டாங்க மாநில அரசாங்கம், அதற்கு கூட கண்டித்து போராட்டம் நடத்தல. ஆனால் அவங்க எதற்கு போராட்டம் நடத்திட்டாங்க பாருங்க, அவங்க கட்சி தலைவியை வந்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறையானது விசாரணைக்கு அழைத்திருக்குதான். நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல யார் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவங்களை அழைத்து முறையாக விசாரணை நடத்துவதற்கு நம்முடைய யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு அதிகாரம் வழங்கியிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்படி குற்றச்சாட்டு ஒருத்தர் மீது இருக்கின்ற போது அவர் விசாரணைக்கு கூட அழைக்கக்கூடாது. நாங்கள் புனிதம் வாழ்ந்தவர்கள், 60 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி ஆண்டிருக்கோம், எப்படி அழைக்கலாம் என்று சொல்லி இந்த ராகுல் காந்தியிலிருந்து அடிமட்டம் தொண்ட வரைக்கும் ஒரு குடும்பத்துக்காக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்களே, இதெல்லாம் லாஜிக்கா? இவங்களுக்கு வந்து மக்கள் மீது அக்கறை இருக்கிறதா இல்ல ஒரு குடும்பத்தின் மீது அக்கறை இருக்குதா? இது நான் கேட்கலீங்க, எதிர்கட்சிக்காரங்க கேட்கறாங்க, குறிப்பா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க கேட்கறாங்க. இப்படி ஒரு குடும்பத்துக்காக போராட்டம் பண்றவங்க பார்லிமெண்ட்ல 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசுவதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குன்னு வேற கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாரா தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊசி வடி கிடையாது யானை வடி, இல்ல நாளைக்கு அணுகுண்டாவே மாறலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.